ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் சட்டனை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா மொறு மொறுன்னு சூப்பரான சுவையான ரிப்பன் பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க நார்மலாக நம்ம முறுக்கெல்லாம் செய்யறத விடவே இது ரொம்ப சுலபம் இப்போ இந்த ரிப்பன் பக்கோடா செய்யறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க அதில் ஒரு சலடை வச்சுக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் நம்ம கடைகளில் வாங்குகிற அரிசி மாவும் பயன்படுத்திக்கலாங்க அல்லது வீட்டில் அரைச்ச அரிசி மாவாக இருந்தாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் ரெண்டு கப் அரிசி மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கலாம் பாதி அளவுக்கு கடலை மாவு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ அரிசி மாவும் கடலை மாவும் போட்டிருக்கோம் இது கூட ஒரு சின்ன மிக்சி ஜாரில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கலாங்க இது நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே போதும் ரொம்ப அதிகமாக சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை பொட்டுக்கடலையே நல்லா மாவாக அரைச்சாச்சு ஒரு கால் கப்புக்கு குறைவாகவே தாங்க இருக்குது அந்த அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்தாலே போதும் இப்போ இதை நல்லா வந்து சளிச்சிக்கலாம் பொட்டுக்கடலை மாவு சேர்க்கறனால நல்ல மொறுமொறுப்பாக இருக்குங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துருங்க இப்போ மாவெல்லாம் சேர்த்து நல்லா சளிச்சாச்சு இப்போ இந்த மாவில் உப்பு காரம் எல்லாம் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஓமத்தை கையில் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கடலை மாவு சேர்க்குறோன்றனால கண்டிப்பாக ஓமமும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க இது ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ரிப்பன் பூடாங்க மாவெல்லாம் அரைக்காமல் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வீட்டில் இருக்க அரிசி மாவு கடலை மாவு வச்சு சட்டனு செஞ்சிடலாம் ரொம்ப சுலபமாக இருக்கும் சட்டனும் வேலை முடிஞ்சிரும் நான் இன்றைக்கி கால் லிட்டர் அளவுடைய கப்பில் தாங்க எடுத்திருக்கேன் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு ஏழ்நூறு கிராம் முக்கால் கிலோ அளவுக்கு வந்து நம்மளுக்கு ரிப்பன் பக்கோடா கிடைக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம காய்ச்சின எண்ணெயை ஊற்றுறதுக்கு முன்னாடியே நல்லா கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் பொறிக்க பயன்படுத்துகிற எண்ணெய் இருக்குது இல்லைங்களா அந்த எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க நல்லா சூடு பண்ணி சூடான எண்ணெயை இந்த மாவில் சேர்த்து கலந்து விட்டுருங்க இதை பண்ணுறனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் எண்ணெய் குடிக்காது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி கை வச்சு இப்படி அழுத்தி விட்டு அழுத்தி விட்டு பிசைஞ்சு விட்டுக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருணுங்க இந்த எண்ணெயோட மாவு எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி ஊற்றி இந்த மாவில் பிசையணும் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டாச்சு மாவு எடுத்து இப்படி கையில் பிடிச்சிங்கன்னா இந்த பதத்தில் இருக்கணும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றும்போது கரெக்டான மாவு பதத்துக்கு நம்மளுக்கு கிடச்சிரும் இப்போ இதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்க போகிறேன் ரெண்டு கப் அரிசி மாவும் ஒரு கப் கடலை மாவும் சேர்த்து இல்லைங்களா அதில் பாதி வந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி நார்மலாக பச்சை தண்ணியே சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் எக்ஸ்ட்ரா சப்போஸ் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க நம்மளுக்கு இந்த மாவு வந்து எப்படி இருக்கணும்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் நம்ம பிழியும்போது கஷ்டமாக இருக்கக்கூடாதுங்க ரொம்ப அழுத்தி பிழியாமல் ரொம்ப சாஃப்டான மாவாக இருந்துச்சுன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் வரும் எண்ணெயில் வந்து உருந்து உதிர்ந்து போகாமல் இருக்கும் நீங்கள் மாவே ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு செய்கிற இந்த ரிப்பன் பக்கோடாவும் அப்புறம் கெட்டியாக வந்துடும் இப்போ பாருங்கள் மாவு பிசைஞ்சாச்சு மாவு நல்லா பிசைஞ்சா பிசைஞ்சிட்டு லேசாக கையில் என்ன தடவி இந்த மாதிரி கடைசியாக இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம் மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போ ரிப்பன் பக்கோடோக்கான மாவு ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க இந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ரோல் மாதிரி உருட்டி வச்சுருங்க நம்மளுக்கு முறுக்கு மிஷினில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்துருக்க இந்த மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ரோல் வந்து உருட்டி வச்சுருக்கேன் மாவு காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க இப்போ முறுக்கு மிஷினில் பாருங்கள் இந்த தட்டு வந்து போட்டுக்கலாம் இந்த ரெண்டு தட்டுமே நம்ம பயன்படுத்தலாங்க ரிப்பன் பகோடாவுக்கு ஒன்று வந்து டிசைன் இருக்கிறது ஒன்று வந்து பிளைன் இந்த ரெண்டில் எது வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த முறுக்கு மிஷினில் உள்ளே வந்து எண்ணெய் தடவி விட்டுட்டு ஒரு ரோல் எடுத்து உள்ளே போட்டுக்கலாம் நான் பயன்படுத்துறது வந்து இந்த மாதிரி இருக்க முறுக்கு மிஷின் பயன்படுத்துகிறேன் இந்த மாதிரி அழுத்தி விட்டாலே நம்மளுக்கு கீழே வந்து இந்த முறுக்கு வந்துடும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு வானிலை வச்சுக்கலாம் பொறிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க கொஞ்சமாக மாவு உருட்டி போட்டு பாருங்கள் சட்டுன்னு அது மேலே எலும்பி இந்த மாதிரி வரணும் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரிப்பன் பக்கோடா போட ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் இப்படி ரிப்பன் மாதிரி இப்படி சுற்றி சுற்றி விடுங்க நல்லா எண்ணெயில் எல்லா சைடு இருக்க மாதிரி போட்டுருங்க ரொம்ப அதிகமாக போட்டுற வேண்டாம் ஓரளவுக்கு ஒரு முக்கால் அளவுக்கு நம்ம போட்டோன்னா கரெக்டாக இருக்கும் போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ஒரு நிமிஷம் கிட்ட விட்டு இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம் இந்த எண்ணெயில் இருக்க செலப்பு நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அடங்கினதுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்துடலாங்க பாருங்க எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் சலசலப்பு இருக்கிற இல்லைங்களா இது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக அடங்கட்டும் இது ஃபுல்லாக குறைஞ்சதும் நம்ம எண்ணெயிலேருந்து இந்த ரிப்பன் பக்கோடாவே எடுத்துடலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் எனக்கு முறுக்கு பிழியவே தெரியாது அப்படின்றவங்க கூட இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அதே மாதிரி சட்டனும் வேலை முடிஞ்சிருங்க இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்தாச்சு இதே மாதிரி இப்போ அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க அளவுகளில் நீங்கள் செய்யும்போது ரொம்ப கடுசாக இல்லாமல் நல்லா இருக்கும் சாப்பிட சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பாருங்கள் அடுத்த பேட்சும் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம் இந்த எண்ணெய் சலசலப்பு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அடங்கினதுக்கப்புறமா எடுத்துருங்க அவ்வளோதாங்க நல்லா சூப்பரான சுவையான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிருச்சு அதுவும் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதை செஞ்சுட்டு நல்லா சூடாக ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஆர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையும் இந்த எண்ணெயில் போட்டு பொறிச்சிட்டு இதோடு சேர்த்துர்லாங்க நல்லா வாசனையாக இருக்கும் பாருங்கள் நம்ம வந்து எடுத்த அளவுக்கு இந்த அளவு கிடச்சிருக்கு இந்த மொறுமொறுப்பான ரிப்பன் பக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ்